கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் இந்த மெய்மை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய அத்தியாயத்தின் கருப்பொருள் என்பது இணையத்தில் பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்பதை பற்றியது கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களில் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இணையத்தை பயன்படுத்தும் நாம் என்னென்ன காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று விவாதிக்க இருக்கிறோம் இன்று நம்மால் ஒரு நிமிடம் கூட இணையத்தை பயன்படுத்தாமல் இருக்க அதில் தவறு இல்லை ஆனால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் முதலாவதாக முன்பின் தெரியாத ஒரு நபரிடமிருந்து வரும் எந்த மின்னஞ்சலையோ முகனில் பக்கத்தில் கிடைக்கும் குறுஞ்செய்திகளையோ நம்பாதிருங்கள் இது மின்னஞ்சல் மற்றும் முகநூல் என்று இல்லை இணையத்தில் நீங்கள் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தும் எல்லா செயலிக்கும் பொருந்தும் உதாரணமாக உங்கள் மின்னஞ்சலில் வெளிநாட்டவர் பெயரில் அல்லது மிகவும் பிரபலமானவர்களின் பெயரில் அல்லது பெரிய வங்கிகளின் பெயரில் உங்கள் வங்கி கணக்கு உங்கள் உங்கள் வங்கி கணக்கிற்கு ஒரு கோடி பணம் அனுப்புகிறோம் அல்லது பணத்தை கட்டுக்கட்டாக தபால் வாயிலாக அனுப்புகிறோம் ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் பணப்பரிமாற்றத்துக்கான செலவை அல்லது தபால் செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வரும் மின் அஞ்சலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை கூடவே நம்மை நம்ப வைப்பதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் நாட்டில் உள்ள ஆர்பிஐக்கு அல்லது உங்கள் அரசாங்கத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் உண்மை என்னவென்றால் அந்த மின்னஞ்சலை அனுப்பும் நபர் தான் உங்களை தொடர்பு கொள்ளப் போகும் நபரும் கூட அவர்கள் நம்மை கேட்கும் பணம் என்பது மிகப்பெரிய தொகைதான் ஆனால் அவர்கள் தருவதாக சொல்லும் பணத்தோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் இதெல்லாம் ஒரு பணமா என்று தோணும் அப்படித்தான் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் சிலர் கடைசியில் பணம் கேட்டால் பார்த்து கொள்ளலாம் அதுவரை என்ன தகவல் எல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுத்து கொண்டிருப்போம் என்று இருப்பதை காணும் காண முடிகிறது பணத்தை கட்டுவது எவ்வளவு ஆபத்தோ அது போல உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வதும் மிகவும் ஆபத்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்து இருக்கும் குடும்பத்திற்கும் ஆபத்து என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே முன்பின் தெரியாதவரிடமிருந்து பணமோ வெகுமதியோ பெறும் செயலில் ஈடுபட வேண்டாம் அத்தகைய செயல் எத்தகைய ஆபத்தை உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ கொண்டு வந்து சேர்க்கும் என்று நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் உடைக்காத பணத்தை பெற நினைப்பது நாம் தர நம் தரத்தை நாமே குறைத்துக் கொள்வதற்கு சமம் எனவே மிக மிக கவனமாயிருங்கள் சில நேரங்களில் ஒரு பொருளுடைய உண்மையான விலையிலிருந்து பல மடங்கு குறைவான பணத்திற்கு தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி போலியான இணையதளம் மூலம் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படி ஏமாறும் அப்பாவி மக்கள் பொருளையும் பெறப்போவதில்லை தாங்கள் செலவழித்த பணத்தையும் திரும்ப போ பரப்புவது இல்லை இரண்டாவதாக உங்கள் தனிப்பட்ட மின்னஞ்சலை எல்லா இடங்களிலும் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் வேலை நிமித்தமாக நான் இணையத்தில் சில சேவைகளை எப்படி இருக்கிறது என்பதை உபயோகப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கும் அந்த நேரங்களில் எல்லாம் என்னுடைய மின் நான் கொடுத்து கொண்டிருந்தால் என்னுடைய மின்னஞ்சல் எப்பொழுதுமே நிரம்பி வழியும் அதனால் இதை போன்ற சேவைகளை சோதித்து பார்ப்பதற்கென்றே ஒரு தனி மின்னஞ்சல் கணக்கை துவங்கி அதை கொண்டு எல்லா சேவைகளையும் சோதித்து பார்க்கிறேன் இரண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்று தானே கேட்கிறீர்கள் நான் இரண்டாவதாக துவங்கிய கணக்கில் என்னுடைய எந்த விதமான தனிப்பட்ட தகவலையோ அல்லது எந்த ஒரு முக்கியமான விடயங்களையோ வைத்திருப்பது இல்லை ஒருவேளை என்னுடைய அந்த கணக்கு திருடு போனால் கூட நான் எழுப்பதற்கு ஒன்றுமில்லை ஆகவே உங்கள் தனிப்பட்ட மின்னஞ்சலில் முக்கியமான இடங்களில் மட்டும் பயன்படுத்துங்கள் இணையத்தில் திருட்டு என்று சொன்னேன் அல்லவா இணையத்தில் உங்கள் கணக்குகள் திருடு போவதை அதாவது ஹேக் செய்யப்படுவதை எப்படி தடுப்பது என்பதுதான் மூன்றாவது காரியம் அதற்கு நீங்கள் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் உங்கள் கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்டை பாதுகாப்பது கடவுச்சொல்லை பாதுகாப்பது இருக்கட்டும் கடவுச்சொல்லை உருவாக்குவது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்வோம் இன்று உங்களில் பலரது கடவுச்சொல்லை நான் கண்டுபிடிக்க விரும்பினால் உங்களிடம் ஐந்திலிருந்து பத்து கேள்விகளை கேட்டு அதன் மூலம் உங்கள் கடவுச்சொல்லை என்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் எப்படி என்றால் உங்கள் பெயர் உங்கள் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் நீங்கள் வசிக்கும் உங்கள் கைபேசி எண் போன்றவை தெரிகிற பட்சத்தில் உங்களுடைய கடவுச்சொல் என்னவாக இருக்கக்கூடும் என்பதை நான் கணிக்க முடியும் மேல் குறிப்பிட்ட தகவலை பெற நான் உங்களிடம் பேசக்கூட தேவையில்லை நான் உங்கள் முகநூல் பக்கத்தையோ அல்லது மற்ற சமூக வலைதளங்களையோ சற்று ஆராய்ந்து பார்த்தாலே போதுமானது ஒரு சிறிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட தகவலை வைத்து உங்களுடைய கடவுச்சொல்லை சொல்லை நான் கிராக் செய்துவிட முடியும் நான் சொல்ல வருவது உங்களுடைய கடவுச்சொல் சொல் எளிதாக கணிக்கக்கூடியதாய் இருக்கக்கூடாது அதனால் கணிக்க இயலாத அளவிற்கு உங்களுடைய கடவுச்சொல்லை நீங்கள் அமைத்திட வேண்டும் சரி கடினமான கடவுச்சொல்லை எல்லாம் உருவாக்கி விடுவார்கள் ஆனால் மற்றவரோடு பகிர்ந்து விடுவார்கள் அப்படியானால் நீங்கள் கடினமான கடவுச்சொல்லை உருவாக்கியதன் பயன்தான் என்ன அதுவும் நீங்கள் பகிரும் இடமும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் தான் நீங்கள் அப்படி செய்யும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் கணக்குகளை திருடப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறீர்கள் கடவுச்சொல்லை பகிர்வதே தவறு ஒருவேளை நீங்கள் பகிரும் நபர் நல்லவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பகிரும் பாதை சரியாக இருக்காத பட்சத்தில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் என் வேலை நிமித்தமாக என்னுடைய கணக்கு சம்பந்தப்பட்ட தகவலை நான் பகிர வேண்டி இருக்கிறது நான் என்ன செய்வது என்று உங்களுக்கான பதில் உங்களுடைய கணக்கு எந்த தளத்தில் இருக்கிறதோ அந்த தளத்தில் யூசர்ஸ் பெர்மிஷன்ஸ் இன்விடேஷன்ஸ் ரோல்ஸ் மெம்பர்ஸ் என்று ஏதாவது ஒரு பெயரில் இந்த வசதி இருக்கும் இதனை பயன்படுத்தி நீங்கள் அவருக்கு உங்கள் கணக்கின் மீது உபயோகப்படுத்தும் அதிகாரத்தை கொடுக்கலாம் அதாவது உபயோகப்படுத்தும் அதிகாரத்தை மாத்திரம் நீங்கள் கொடுக்கலாம் எவ்வளவு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நீங்களே தீர்மானிக்கலாம் எந்த நேரத்திலும் அவரை நீக்கவும் செய்யலாம் சரி கடினமான கடவுச்சொல் உருவாக்கி ஆகிற்று அதை பகிர்வதும் இல்லை என்று ஆகிவிட்டது விட்டு பூட்டும் போது எப்போதுமே ஒரு கூடுதல் பாதுகாப்பிற்காக இன்னொரு பூட்டை உபயோகப்படுத்துபவர்கள் நாம் இணையத்தையும் அதே தான் செய்ய வேண்டும் டிஎஃப்ஏ அதாவது ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்று சொல்வார்கள் நீங்கள் பயன்படுத்தும் செயலியில் இந்த டிஎஃப்ஏ இருக்குமானால் அதையும் கொள்வது மிக மிக நல்லது நான்காவதாக நீங்கள் தரவிறக்கம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியது நாம் எப்போதுமே மென்பொருள்களை அல்லது செயலிகளை தரவிறக்கம் செய்யும் போது இது பாதுகாப்பானதா என்பதை ஆராய்வதற்கெல்லாம் நேரம் செலவிடுவதே இல்லை நம் கவனம் எல்லாம் நாம் நினைத்தது முடிந்ததா இல்லையா என்பதை பற்றியதுதான் இன்று நாம் கணினியில் பயன்படுத்தும் இயங்குதளம் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முதற்கொண்டு மற்ற மென்பொருள்கள் எல்லாமே இலவசமாக பயன்படுத்துகிறோம் பணம் கட்டி வாங்க வேண்டிய மென்பொருள்கள் கூட நமக்கு இலவசம்தான் இப்படி நாம் சட்டத்தை மீறி தரவிறக்கம் செய்யும் இந்த பைலட்டட் சாஃப்ட்வேர்ஸ் அதாவது திருட்டு மென்பொருள்கள் உங்களுடைய உங்களுக்கு இலவச சேவையை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தர வேண்டிய காரணம் என்ன இருக்கிறது இதை என்றாவது யோசித்து பார்த்ததுண்டா ஒரு பணம் கட்டி உபயோகப்படுத்த வேண்டிய மென்பொருளை இலவசமாக பயன்படுத்தும் அளவிற்கு அதில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடுமானால் உங்கள் கணினியில் நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் கண்காணிக்கும்படியான ஆபத்தையும் ஏற்படுத்த முடியும் உங்கள் விசைப்பலகை அதாவது கீபோர்டு வாயிலாக என்னவெல்லாம் நீங்கள் தேடுகிறீர்கள் என்ன கடவுச்சொல் பயன்படுத்துகிறீர்கள் என்று கூட அறிந்து கொள்ள முடியும் இது எல்லா விதமான ஆபத்திற்கும் வழிவகுக்கும் சிலர் முனகவதை எனக்கு கேட்கிறது நான் எல்லாம் கணினி பயன்படுத்துவதே இல்லை என்று உங்கள் திறன்பேசி அதாவது ஸ்மார்ட் போனில் நீங்கள் பயன்படுத்தும் செயலிகளைப் பற்றி ஆராய்வோம் உங்கள் செயலிகளுக்கு என்ன விதமான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா சில நாட்களுக்கு முன் கூட அநேக செயலிகள் ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்டது நீங்கள் அறிந்திருக்கலாம் நீக்கப்பட்டதின் முக்கிய காரணம் அதில் தகவல் திருட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்பதுதான் சில நேரங்களில் பிளே ஸ்டோரில் தடை செய்யப்பட்ட செயலிகளை ஏதாவது ஒரு தளத்தில் இருந்து ஏபிகேவாக தரவிறக்கம் செய்து அதை பயன்படுத்தி உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே குறைத்துக் கொள்கிறீர்கள் சிலர் தங்களுடைய திறன்பேசியை ரூட் செய்வதும் அல்லது ஜெயில் பிரேக் செய்வதும் உண்டு அதுவும் மிகவும் ஆபத்தானது மற்றும் சட்டவிரோதமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் பேச நினைத்த காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது நேரம் கருதி மீதமுள்ளவைகள் கூடுமானால் மற்றொரு காணொளியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தும்படி உங்களை கருத்தாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கத்துக்கணும் காரிய சமர்த்தன் செக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஏன் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவலப் பண்றதுக்கு ஆப் டெவலப் பண்றதுக்கு வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே இருக்குது உங்க வீட்டில் காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க யார் இருந்தா கூட நீங்க அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கலாம் தொடர்ந்து எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வைக்கும் உங்களை